हाई फ्रेंड्स एल्लार्कु वणक्कम इन्नैक्कु एन्नोड ओन डे व्लॉग पाक्कलाम இந்த வாத்துகள் பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்ல உள்ளது டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ரோட கிராஸ் பண்ணி அந்த சைடு மேஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் டைம்ல போல வரும் அவ்வளோ நேரம் அந்த தண்ணியில மேஞ்சிட்டு வரும் ஆனா இதனுடைய உடம்பெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே வெள்ள வெளேர்னு அப்படியே எந்த அழுக்குமே படாம இருக்கும் அவ்வளோ ஆசையா இருக்கும் பார்க்கும்போது அதே மாதிரி ரோடு கிராஸ் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நின்று நிதானமாக கிராஸ் பண்ணுறது அவ்வளோ ஆசையாக இருக்கும் அவங்க அதுங்க வந்து ரோடு கிராஸ் பண்ணுறப்போ ஓகே இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெசிபி பார்க்க போகிறோம் ஒன்று வந்து நான் பண்ண மீன் குழம்பு இன்னொன்று வந்து சாதனை பண்ணுற ஒரு எக் மஞ்சூரியன் மாதிரியே பிரெட் மஞ்சூரியன் வந்து பார்க்க போகிறோம் நம்ம வந்து எக் மஞ்சூரியன் அப்புறம் கோபி மஞ்சூரியன்லாம் பார்த்துருப்போம் இந்த இது மஞ்சூரியன் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தா இது வந்து அக்காவின் சமையலில் வந்து சேனலில் போட்டிருந்தா அதுக்காக எனக்கு வந்து டேஸ்ட்டு பார்க்குறதுக்கு கொடுத்துருந்தோம் அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு அப்படின்றதுக்காக என்னோடய சேனல்லையும் போடு சாதனான்னு சொல்லி அவள்கிட்ட கேட்டிருக்கேன் போடுவேன் இன்னைக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரெட் மஞ்சூரியன் தான் செய்ய போகிறேன் காலிஃப்ளவரில் தான் வந்து மஞ்சூரியன் செஞ்சுருப்போம் இப்போ நான் வந்து பிரெட் மஞ்சூரியனில் செய்ய போகிறேன் நான் வந்து அக்காவின் சமையல் சேனலில் வந்து பிரெட் மஞ்சூரியன் செஞ்சுருந்தேன் சித்தி ஹர்ஷிதா பாப்பா எல்லாரும் வந்து நல்லா சாப்பிட்டாங்க அதனால் வந்து இந்த சேனல்லே வந்து சித்தி செய்ய சொன்னாங்க அதனால் நான் வந்து இப்போ பிரெட் மஞ்சூரியன் வந்து செய்ய போகிறேன் அதுக்கு செய்ய தேவையான பொருள் என்னன்றத பார்க்கலாம் நான் வந்து ஒரு பிரெட் பேக்கெட் எடுத்து நாலு மூணாக பிச்சு வச்சுருக்கேன் அடுத்து வந்து கேரட்டை வந்து நான் ரெண்டு கேரட்டை துருவி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு இது வந்து சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் டொமேட்டோ சாஸ் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது இப்போ நான் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்டுறேன் ஃபஸ்ட்டு இன்னொரு பாத்திரத்தில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்க பிரெட் எடுத்துக்கிறேன் பிரெட் எடுத்த பிறகு துருவி வச்சுருக்க கேரட்டையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் இதில் இப்போது கேரட்டையும் சேர்த்த பிறகு கொஞ்சோண்டு வந்து நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ கேரட்டு உப்பு பிரெட்டு இது மூணையும் வந்து நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி தெளித்து இந்த பிரெட்டை வந்து நான் வந்து ஃபுல்லாக மசிச்சுக்கிறேன் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து இப்போ சார் ரொம்ப சேர்க்கக்கூடாது பிரெட்டு வந்து கையில் மசிகிற அளவுக்கு அந்த மாதிரி வந்து நான் வந்து கொஞ்சமாக தெளிச்சுக்கிறேன் இப்போ இன்னும் கொஞ்சோண்டு வந்து தண்ணி தெளிச்சுக்கிறேன் கொஞ்சமாக நான் வந்து தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா வந்து பிரெட்டு மசிகிற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ இதை நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் வந்து ஒன்றா உருட்டிக்கிறேன் இப்போ நான் வந்து எல்லாத்தையும் உருட்டி வச்சுட்டேன் இப்போ நான் வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நான் வந்து உருட்டிக்கிறேன் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி நான் வந்து உருட்டிக்கிறேன் இதே மாதிரியே எல்லா சைஸ் இதே சைஸில் வந்து நான் வந்து இருக்கிற எல்லா மாவையும் வந்து உருட்டிக்கிறேன் நான் வந்து கொஞ்சம் சின்னதாகவே உருட்டிக்கிறேன் அப்போ தான் வந்து சின்னதாக உருட்டினா நிறையா இருக்கும் அதனால் நான் வந்து சின்ன சின்னதாக நான் வந்து உருட்டிக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நான் வந்து எடுத்து வச்சுருக்க உருண்டையை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன் ஒன் சைடு வந்து வெந்துருச்சு இப்போ இதை நான் வந்து பெரட்டி விட்டுக்கிறேன் கலர் மாறுற அளவுக்கு நல்லா வந்து வேகும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு நல்லா வந்து ப்ரௌன் கலர்ல ஆயிடுச்சு இப்போ இந்த உருண்டைகளை வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ நான் வந்து மீதி இருக்கிறதை வந்து எண்ணெயில போட்டு பொரிச்சுக்கிறேன் நான் வந்து எல்லா உருண்டையும் நான் வந்து பொரிச்சு எடுத்துட்டேன் இப்போ நான் வந்து அதில் வந்து மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன் அந்த எண்ணெயில் வந்து இஞ்சி
இஞ்சி பொரிஞ்சிருச்சு. இப்ப இஞ்சிய போட்டேனே, நான் வந்து பூண்டையும் சேர்த்துக்கறேன். பூண்டு பொரிஞ்சிட்டிருக்கு. இப்ப பூண்டு பொரியும் போது நான் வந்து எடுத்து வச்சிருக்க கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாயையும் நான் சேர்த்துக்கறேன். பச்சை மிளகாய் பொரிஞ்சோனே வெங்காயம், ரொம்ப வந்து வெங்காயம் வதங்கணும் இல்ல, லைட்டா வந்து வதங்கினா போதும். வெங்காயம் வந்து பொன்னிறமா வந்து ஓரளவு வந்து வதங்கிருச்சு. இப்ப இது கூட வந்து எடுத்து வச்சிருக்க சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். சோயா சாஸ் சேர்த்துட்டு டொமேட்டோ சாஸையும் சேர்த்துக்கிறேன். டொமேட்டோ சாஸ் சோயா சாஸ் சேர்த்தோன்னே 2 செகண்ட் வந்து இப்படி வதக்கிட்டு இதுல வந்து நான் கொஞ்சமா வந்து தண்ணி விட்டுக்கிறேன். அந்த டொமேட்டோ சாஸ் இருந்த பாத்திரத்திலே இருந்தத கொஞ்சமா தண்ணி விட்டுக்கிறேன். இப்ப இந்த தண்ணி வந்து கொஞ்சம் சுண்டுட்டோம். இதில் நான் வந்து கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை ஒரு 2 செகண்டில் தான் அந்த தண்ணி இஞ்சிற அளவுக்கு கொஞ்சமாக வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் இஞ்சினோன்னா நான் எடுத்து வேக வச்சுருக்க ப்ரெட் உருண்டைகளை நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்து நல்லா வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த உருண்டைகள் எல்லாத்தையும் வந்து நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இல்லை ஒரு 2 நிமிஷம் வந்து இருந்தால் போதும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். பிரெட் மஞ்சூரியன் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வேளை வந்து முக்கியமாக இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு மார்னிங் வந்து திங்ஸ் எல்லாம் வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் மதியானத்துக்கு மேலே என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா அந்த திங்ஸ் எல்லாமே வந்து பேக் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு கேஜ் போட்டு கரெக்டாக பேக்கப் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஊருங்கள்லேயும் போயிட்டு ரொம்ப தூரம் போக முடியாது, இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி பக்கத்து பக்கத்து ஊருங்களில் போயிட்டு வேலைக்கே போகாத மக்களுக்கு செலக்ட் பண்ணி இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு மெயினான வேலை என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய குரங்குகளுக்கு அது அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா டெய்லியும் கடைங்களில் ஏதாவது வாங்கி அவங்களுக்கும் போயிட்டு குரங்குகளுக்கு வைக்கிறது அவங்களோட பசியை ஆத்துறது ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. இது வந்து மறக்காமல் 2 வேளையும் நாங்கள் வந்து பண்ணிடுறோம். அப்பா எல்லாம் மேல எல்லாம் கொட்டிது, பயமா இருக்கும். பாங்க படுக்கிற வேலையில உட்கார வேலையில செத்த நேரம் கூட நிக்க மாட்டோம். வேகமா வருது கடைக்கு போய் பேசுறேன். அரைகிறேன் இருக்க மழை பெய்யறனால இதா வச்சிருக்கீங்க. ஏங்க போன இந்த வீட்டுக்குள்ள அந்த அந்த வீடு அந்த ரோட்டுக்கு போயிட்டாங்க. புது வீடு இருக்குல்ல அந்த சைடு மேல ஏதோ விழுந்துற போகுது, பயமா இருக்கு. சீலிங் எல்லாம் பாருங்க. அன்னைக்கு சௌந்தர்யா சித்தி வந்து வீட்டெல்லாம் பார்த்தாங்களா. அங்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கும் ஒரு சிலர் வந்து திங்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அவங்களுக்கும் வந்து நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் வந்து திங்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க, ஏன் கொடுக்கறத வீடியோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நம்ம கொடுக்கறதுனால மற்றவங்களும் இதை பார்த்துட்டு மற்றவங்களும் நாங்கள் வந்து இந்த மாதிரி பக்கத்தில் உள்ளவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச திங்ஸ் நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு மெசேஜில் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இந்த வீடியோஸ் எல்லாமே நான் வந்து சென்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நம்மளால் முடிஞ்சது மற்றவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயன்பெறணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ மீன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து நான் 1/2 கிலோ ஜிலேபி மீன் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 3 பெரிய வெங்காயம், 2 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒலை வந்து காஞ்சி சாதம் வெந்துகிட்டு இருக்கு. நான் செஞ்ச புது அடுப்பில் தான் சாதம் வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கு. இதை எப்படி கட் பண்ணேன் அப்படின்ற வீடியோவும் நான் வந்து இதுக்கு அடுத்து சொல்கிறேன். வெங்காயத்தை நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நல்லா அரைச்சி எடுத்துக்கணும், தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து அந்த அரைச்சி மிக்சிலே தக்காளி சேர்த்துட்டேன்.
ரெண்டு தக்காளியும் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து மசாலா எல்லாமே சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் அரை ஸ்பூனு, மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 3-4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள் 3 ஸ்பூன், மிளகாத்தூள்னா 4-5 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கணும். மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், இந்த மசாலாவோட மல்லித்தலையும் இதில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிச்சிருவோம். இப்போ வந்து மீன் குழம்பு வந்து நான் வந்து மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம். மண் சட்டிடா மண்ணா, எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்ததுக்கப்புறம் கடுகு, உளுந்தம் பருப்பு அதையும் சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சிருச்சு, கருவேப்பில சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா வெங்காயம், அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் அரைச்சது நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். மீன் குழம்புலாம் மண் சட்டியில் வச்சோம்னா அது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது அந்த எண்ணெயிலேயே அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் நம்ம வந்து அந்த வெங்காயத்தை வந்து வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்க சமயத்தில் ஒரு பச்சை மிளகாய் வந்து ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கு அப்புறம் தான் எந்த மசாலாவையும் சேர்க்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், கொத்தமல்லி தழை, பூண்டு இது எல்லாமே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, இதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுக்கணும். நான் வந்து பச்சை மிளகாய் போட்டு மீன் குழம்புலாம் வச்சுருக்கேன். அந்த மீன் குழம்போட ரெசிபி வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இந்த வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாம் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அடுப்பு பார்த்தீங்கன்னா நல்லா அனல் ஒரு சைடு மட்டுமே நல்லா எரிஞ்சு சீக்கிரம் சமையல் ஆகிடும். நமக்கு வந்து அங்கிட்டு இங்கிட்டும் காற்று அனல் போகாமல் ஒரே இடத்துல இருக்கிறதுனால சீக்கிரம் ஆகிடுது. என்னென்னா அடுப்பு வந்து சீக்கிரம் ரொம்பிடும். அப்போ என்ன பண்ணணுன்னா நம்ம வந்து அடுப்பு ரொம்பிடுச்சு அப்படின்னா எடுத்து எடுத்து அந்த சைடு மட்டும் வச்சுட்டு நம்ம வந்து வேறு விறகு வச்சு நம்ம சமைச்சோம் அப்படின்னா அந்த அடுப்பு வந்து நல்லா ஃப்ரீயாக எரியும், சீக்கிரம் எரிஞ்சிரும். அதே மாதிரி கறியும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சைடு மட்டும்தான் கறி பிடிக்கும், அங்கிட்டெல்லாம் கறி பிடிக்காது, இந்த ஒரு சைடு தான். பாருங்களேன் எவ்வளோ சீக்கிரம் கொதியுது பாருங்கள். இப்போ இதுவே இந்த அடுப்பாக இருந்தது அப்படின்னா இங்கிட்ட அங்கிட்டும் அனல் போயிட்டு சீக்கிரமே ஆகாது, ரொம்ப லேட்டாகும். இப்போ இதுவு ஒரே இடத்துல இருக்கனால சீக்கிரம் ஆகிடுது. இப்போ புளி ஊற வச்சுருக்கேன், இதை வந்து நம்ம வந்து கரைசி எடுத்துக்கலாம். இந்த புளி பார்த்தீங்கன்னா கறிக்காது, கருப்பு புளிங்கிறதுனால கறிக்காது, அதனால் ஜாஸ்தி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 3/4 கிலோ கறிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாரி 3/4 கிலோ மீனுக்கு வந்து இவ்வளோ புளி சேர்த்திங்கனாவே போதும். இப்போ இதை நல்லா கரைசி எடுத்துக்கிறேன். வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாம் வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் புளி சேர்த்துக்கிறேன். புளி சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். நான் வந்து அரிசி கழுவுன தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா குழம்புக்கெலாம் வந்து அரிசி கழுவுன தண்ணி சேர்த்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுவும் இந்த புளி குழம்பு மீன் குழம்புக்கெலாம் கழனி தண்ணி தான் நல்லாயிருக்கும். இப்போது அவ்வளோதான், குழம்பு வந்து கூட்டி வச்சாச்சு. மாங்காய் வந்து சேர்த்துக்கிறேன். புளியை மீன் குழம்புக்கு வந்து மாங்காய் சேர்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். புளிப்போட இந்த புளிப்பும் சேர்ந்துச்சுன்னா இதையும் சேர்த்துக்கிறேன். இப்போது நல்ல மாங்காய் வந்து வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மீன் சேர்க்க போகிறோம். அது வரைக்கும் மீன் சேர்க்கக்கூடாது. இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு கரண்டியால் நல்லா குழப்பிட்டு நம்ம வந்து நல்லா குழம்பு வந்து கொதிக்க விட்டுருவோம். கொதிஞ்சதுக்கப்புறம் மீனை சேர்ப்போம். நம்மளோட சூப்பரான
மண் சட்டி மீன் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது மாதிரி நான் நிறைய வெரைட்டி மீன் குழம்பு செஞ்சிருக்கேன். அந்த வெரைட்டி எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து அந்த அடுப்பு வந்து எப்படி கட் பண்ணேன், அந்த வாளி எல்லாம் எப்படி எடுத்தேன் அப்படிங்கிற வீடியோஸ் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்போ பாப்போம். இப்போ அடுப்பு ஃபுல்லா முடிச்சாச்சு. இந்த சமயத்துல இந்த மாதிரி கத்தி எடுத்து இந்த இடத்துல சென்டர் மெதுவா கட் பண்ணணும். இந்த மாதிரி சென்ட்ரலா கட் பண்ணணும். இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா போக போறதுக்காக நம்ம வந்து கட் பண்ணி விடுறோம். இப்போ அடுப்பு வந்து ரெண்டா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சைடு அடுப்பு விறகு வச்சுட்டு அந்த சைடு வந்து புகை போகும் பாருங்க. அதுக்காக இதை கட் பண்ணணும், கட் பண்ணி எடுக்கணும். இப்படி இப்போ கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டு விரலால இப்படி எடுத்து விட்டோம் அப்படின்னா அதுல உள்ள எக்ஸ்ட்ரா இருக்க மண் இடையில இருக்கிறது வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நிற்கும் அடுப்பு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற மண்ணெல்லாம் நம்ம வந்து இப்படி எடுத்துடணும். இப்படி எடுத்துட்டோம்னா இப்போ என்ன ஆகும்னா இதில் நம்ம விறகு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இதில் வந்து சட்டி வைக்கிறப்போ நமக்கு வந்து புகை போகாது, அப்போ ரொம்ப அடுப்பும் எரியாது. அதனால அந்த சைடு மட்டும் இது போட்டு விட்டோம் அப்படின்னா இங்கே விறகு வச்சோம்னா அங்கிட்டு போக போகும். அதுக்காக அந்த ஐடியா பண்ணி வச்சேன். அடுப்பு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். அம்மு பாய் சொல்டா. பாய்.